எஸ்எஸ் மியூசிக் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில பல யூடியூப் சேனல்ஸில் இந்த முத்துக்குமார் அப்படிங்கிற அந்த தோழரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய, ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு முற்போக்கான பார்வை கொண்ட ஒரு நபராகவும் பேசக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பேச்சுங்கள் மூச்சு, அப்புறம் தமிழா தமிழா இதெல்லாம் கூட நிறையா பேசியிருப்பார். அவருடைய உச்சரிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். குறிப்பாக தமிழா தமிழால் அவர் பேசுனது பயங்கர வைரலாக இருந்தது. அந்த லொல்லு சபா ஜீவா அவர்கள், அவர் லொல்லு சபாவில் காமெடி பண்ணுங்க அப்படின்னாக்கா அதை விட்டு போட்டு இந்த மாதிரியான ஷோவில் வந்து அவர் காமெடி பண்ணிட்டு இருந்தா, அதாவது நீங்கள் என்ன மிருகத்தை சாப்பிட்றீங்களோ அதனுடைய குணம் நமக்கு வரும், ஆட்டை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டினுடைய குணம் வரும், மாட்டை சாப்பிட்டா மாட்டினுடைய குணம் வரும் அப்படின்னு இங்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ அப்படியே கவுண்டர் அட்டாக்காக அங்கேயே பதில் கொடுத்தாப்புல அவர், ரொம்ப சிறப்பான பதில். அது பயங்கர வைரலான ஒரு வீடியோ. ஸோ இப்படி பல இடங்களில் அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக அவருடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த முத்துக்குமார் அவர்கள் திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல அவருடைய இன்ஸ்டா பேஜில். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ஆளுநர் அவர்கள் சமூக நீதியை காத்துட்டாராம்மா. நீ ஏன்பா சிரிக்கிறாள் ஒல்லுன்னு, இல்லை அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், இல்லை சொன்னோடனே இவர் சத்யா ஓரமாக உட்காந்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாப்புல. இல்லை அவர் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடே விழுந்து விழுந்து சிரிக்கிறது வேறு விஷயம். சமூக நீதியை ஆளுநர் அவர்கள் காத்து விட்டார், அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு நூல் மாட்டி விட்டார், அவருடைய தலைமையில் நூல் மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறதுனால சமூக நீதியை காத்து விட்டார் அப்படின்னு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அது ஏன்னு உள்ளே போய் கொஞ்சம் நோட்டி பார்த்தோம்னா தெரியுது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வந்தே பாரத் ரயில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அந்த ரயில் ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது, அதில் உணவு சரியில்லை, அதில் பாத்ரூம் வசதிகள் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் ஒருவேளை சஞ்சிகள் போய் அட்டாக் பண்ணி கழுத்தை கடித்து வச்சதுனால இதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனாக்கா நம்ம நடுநிலை இல்லைன்னு நம்மளை நம்ப மாட்டாங்க, ஒரு மாதிரி முத்திரை ஊற்றி ஓரம் கட்டிடுவாங்க, அதனால் எப்படியாவது தீக்குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தீக்குளிச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அல்லது சர்க்காசமாக அந்த வீடியோவை டீல் பண்ணியிருக்காருங்க அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியல. அது முத்துக்குமார் அவர்கள் வந்து சொன்னால் தெரியும் அது சர்க்காசமாக இல்லை சீரியஸானு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக பட்டுச்சு, அதனால் நான் எனக்கு அந்த வீடியோவிலே அவர் சொல்கிறாப்புல, இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்கன்னாப்புல. அதனால் அந்த வீடியோ குறித்து என்கிட்டையும் சில கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் A2D அப்படின்னு ஒரு டெக் சேனல் ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு பார்க்காதவங்க பாருங்கள். அந்த A2D சேனலில் நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு தோழர் தான் வீடியோ பண்ணுவார், டெக்கியான வீடியோக்கள் தான் போடுவார். ஆனால் ரீசெண்டாக அந்த பிக் பாஸில் கல்வி குறித்து பேசப்பட்ட ஒரு விவாதம் நாமளும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம், பொதுவெளியிலையும் பேசப்பட்டுச்சு, நிறைய பேரும் அதை பற்றி பேசினாங்க, எழுதவும் செஞ்சாங்க. A2D சேனலில் டெக் பற்றி பேசிக்கிட்டு இருந்த சேனலில் இந்த கல்வி குறித்தான டாபிக் போனவொடனே அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரொம்ப அருமையான வீடியோ, எக்ஸலண்ட் வீடியோ அது. ஸோ தயவு செஞ்சு பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எப்போவும் போல் நான் மறந்துடும் நினைக்காதீங்க, இந்த தடவை மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த ரெண்டு வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கடலூர்ல தமிழ் சேவா சங்கம்ங்கிற ஒரு அமைப்பு பட்டியலினத்தவர்களுக்கு பூணூல் அணிவிக்கிற ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. அதை நம்ம தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தலைமையேற்கிறாங்க. இப்போ இந்த பூணூல் அணிவிச்சதால பட்டியலினத்தவர்கள்லாம் வந்து உயர்வா கருதப்பட்டுட்டாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க உயர்வா இல்லை அப்படின்லாம் கிடையாது. என்ன ஒரு பொதுவான கருத்து அப்படின்னா, அந்த பூணூலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தது, அது வந்து பிறப்பினால கிடைக்க போறதுலாம் இல்லாம எல்லாருக்கும் பொதுவானது எல்லாமும் அப்படிங்கிறது இந்த பூணூல்ல இருந்து தொடங்குறதா நான் கருதுறேன். அப்படி இந்த தமிழக அரசியலுங்கிறது எப்போதும் சமூக நீதிய எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தொட்டு தான் இயங்குது. அதை தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருக்கிற ஆர் என் ரவி அவர்களும் விரும்புறாங்க, அதை தலைமையேற்கிறாங்கிறப்போ அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நீங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவிடு. அதில் அவர் கேட்குறாப்புல உங்களுடைய கருத்து என்னென்னு. அதனால் என்கிட்ட சில கருத்துக்கள் இருக்குது, சுற்றி வளைச்சி பேசாமல் அந்த கருத்துக்களை மட்டுமே தான் நான் இதில் கேட்க போகிறேன். கருத்து நம்பர் 1, இந்த பூணூல் மாட்டம் விழா அப்படிங்கிறத யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னாக்கா தமிழ் சேவா சங்கம். இது ஒரு மாதிரி கருவாட்டு சாம்பார் மாதிரி இல்லை, எனக்கா சேவா சங்கம் அப்படிங்கிறது தமிழ் இல்லை, அப்புறம் தமிழ் சேவா சங்கம். அப்போ இந்த தமிழ் சேவா சங்கம் அப்படிங்கிறது என்ன அமைப்பு, யாருக்கு ஆதரவான அமைப்பு, எதன் பின்புலத்திலிருந்து இயங்குகிற அமைப்பு, ஒருவேளை இந்த தமிழ் சேவா சங்கம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இந்த தமிழுக்கு ஆற்றிய சேவை என்ன, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை தீண்டாமைகளை களைவதற்கு இந்த சேவா சங்கம் ஆற்றிய தொண்டுகள் என்ன அப்படின்னு முத்துக்குமார் அவர்கள் சொன்னால்
தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். பட்டியல் சமூகத்தை சார்ந்த சில நபர்களுக்கு மட்டும் அங்கே பூநூல் அணிவிக்கும் விழா அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதில் தலைமை தாங்கியிருக்காப்புல நமது ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள், ஐயோ அவர் பேர் என்னப்பா, ஆர் என் ரவி அவர்கள், தமிழ் சேவா சங்கம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன சங்கம், எந்த நாக்பூர்லேருந்து இயங்குற சங்கம் அப்படின்னு. சரி, இப்போ பூநூல் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த பூநூல் மாட்டிய அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மேலானவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னா, அப்போ அந்த பூநூல் மாட்டாதவரை அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கீழானவர்கள் என்கிற அந்த பார்ப்பனிய பார்வையை முத்துக்குமாரும் ஆதரிக்கிறாரோ? அப்படி இல்லைனாக்கா இந்த நிமிஷம் வரை பூணூல் மாட்டாத நபர்கள் தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே பெரும்பான்மையான ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள். அப்போ பூணூலை மாட்டாத அந்த பெரும்பான்மையான ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களை முத்துக்குமார் இழிவானவர்கள்னு சொல்ல வராரோ? பூணூல் மாட்டினதுனால அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பிறப்பு நடிப்படையில் பூணூல் மாட்டியவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு ஆக்கிறது தான் அந்த விடாவினுடைய நோக்கம் அப்படின்னா, அப்போ பூணூலை மாட்டாத மற்ற நபர்கள் சமமில்லை அப்படிங்கிற அந்த பார்ப்பனிய கருத்துக்கு முத்துக்குமாரும் ஒத்து ஊதுகிறாரோ? இங்கே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இப்போ பூணூல் மாட்டி விட்டதை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இதே மாதிரி மற்ற சாதியை சேர்ந்தவர்களுக்கு ராமானுஜர் அப்படிங்கிறவர் பூணூலை மாட்டி விட்டுருக்காரு, அதை இந்த திராவிட கொள்கையை பேசுகிற கலைஞரவர்கள் பாராட்டி எழுதவும் செஞ்சுருக்காரு, மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படிலாம் எழுதி அதை கலைஞர் டிவியில் நாடகமாலாம் எடுத்து போட்டாங்களே, அப்போ இதை முத்துக்குமார் பாராட்டுவது தவறு அப்படின்னா, அன்னைக்கு ராமானுஜர் இதே செயலை செய்யும் பொழுது கலைஞர் அவர்கள் பாராட்டியது தவறு தானே அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரே தராசில் வைப்பதற்கான அந்த விவாத பொருளாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஜாதியை நம்மக்கிட்ட யார் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் சொல்லணுமா வேண்டாமாங்கிறது இருக்குது. ஜாதி சர்டிஃபிகேட் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே என்னுடைய ஜாதியை கேட்டால் நான் தாராளமாக சொல்லுவேன், ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்க போகிறோம் அங்கே என் ஜாதியை கேட்பாங்க நான் சொல்லித்தான் ஆகணும், ரிசர்வேஷன் என் ஜாதியை கேட்பாங்க நான் சொல்லித்தான் ஆகணும், ஆனால் கோவிலுக்குள்ளே உள்ள கருவருக்குள்ளே நுழையிறதுக்கு என் ஜாதியை கேட்டு அங்கே வரக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறதுக்காக என் ஜாதியை கேட்குறானாக்கா அவனை நான் கலட்டிக்கிட்டு அடிக்கணுமா வேண்டாமா, அப்போ அது ரெண்டு ஒன்று நம்ம சொல்லுவோமா? ஜாதியை வச்சு பணம் எடுக்கிற ரஞ்சித்தும் ஜாதியை வச்சு பணம் எடுக்கிற மோகன்ஜி ரெண்டு பேரும் ஜாதியை வச்சு தான் பணம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா என்ன? அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத்து என்ன சொல்கிறாப்பிலன்னா, ரிசர்வேஷன் வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும், இன்னும் பல காலத்துக்கு ரிசர்வேஷன் வேண்டுங்க, இன்னும் சரியாக போய் சேரலைங்க. யார் சொல்கிறா? ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாப்புல. இன்னமும் தீண்டாமை இருக்கதை சரி செய்யணுங்க. யார் சொல்கிறா? ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறாப்புல. அப்போ அதே கருத்தை தான் இங்கே உள்ள பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணாவும் கலைஞரும் அதே தானே சொன்னாங்க, ரிசர்வேஷன் போய் சேரணும், தீண்டாமை ஒழியணும், அதே தானே இவங்களும் சொன்னாங்க. அப்போ மோகன் பகவத் அவர்கள் சொன்னதை தான் பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணாவும் கலைஞரும் சொன்னார்கள், அப்போ ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க முடியாதுல, வெவ்வேறாக பிரித்து வச்சு தானே பார்க்கணும். அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா தான் வச்சு பார்ப்பேன் அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக ராமானுஜர் பூணூல் மாட்டி விட்டதற்கும் எப்படி கலைஞர் பாராட்டினாரோ அதே மாதிரி ஆர் என் ரவி பூணூல் மாட்டினதை நீங்கள் தாராளமாக பாராட்டலாம். இல்லைங்க, ரெண்டும் வேறு வேறங்க. ரிசர்வேஷனை குறித்து மோகன் பகவத் பேசுகிறதும் ரிசர்வேஷன் குறித்து பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் பேசுனதும் வெவ்வேறுங்க. ரெண்டுத்துக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னென்னு பார்க்கணுங்க அப்படின்னு, அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலோடு சேர்த்து அணுகணும்னா, அப்போ ராமானுஜர் மாட்டினதை பாராட்ட செய்வோம், ஆர் என் ரவி மாட்டினதை நம்ம எதிர்க்க செய்வோம். இதுதான் முத்துக்குமார், ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அரசியல் பார்வையோடு அணுகணும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை நான் அரசியல் எடுத்து பேசுகிறேன், அரசியல் எடுத்து விமர்சிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அரசியல் விமர்சகர் கிடையாது. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறவனாலேயே நான் அரசியல் விமர்சகனாக ஆகிட முடியாது, அது சாதாரண விமர்சகம் அவ்வளோதான். அரசியல் விமர்சகர்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி உள்ள அரசியலோடு சேர்த்து அணுகி அதை விமர்சனம் பண்ணணும், அதுக்கு பேர் தான் அரசியல் விமர்சகர். நீங்கள் இந்த விஷயத்தில் விமர்சகராக இருக்கீங்க, நீங்கள் அரசியல் விமர்சகராக ஆகணும்னா அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலோடு சேர்த்து பார்க்கணும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சில நபர்களுக்கு பூணூல் மாற்றதையே மிகப்பெரிய விழாவாக ஒரு பேசு பொருளாக மாறுற அளவுக்கு ஒரு விழாவாக எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பூணூல் அப்படிங்கிற விஷயம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லது பட்டியல் சமூகம் உட்பட சில சமூகத்தினருக்கு அந்த பூணூலுங்கிற விஷயம் எட்டாக்கணியாக இருந்திருக்கு. அப்போ இதனால் வரைக்கும் அந்த பூணூல் என்பது பிறப்பின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே என்று இருந்திருக்கு. அப்போ என்னென்னா அந்த குறிப்பிட்ட பூணூலை மாட்டிய சாதினர் இந்த சமூகத்தில் உயர்குடி மக்களாக இருந்திருக்காங்க, அப்போ மற்றவர்கள்லாம் கீழ்குடி மக்களாக கருதப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஏற்றத்தாழ்வு இங்கே இருந்திருக்கு, இருந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ இந்த சில நபர்களுக்கு இந்த பூணூலை மாட்டும் விடா அப்படின்னு நடத்தி முடித்ததுனால
இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது சரியாயிடுமா அண்ணா? அப்போ இதுக்கப்புறம் எல்லாருமே அருந்ததியரும் ஐயரும் ஒன்றுனாயிடுமா அண்ணா? பல்லரும் பறையரும் பாப்பானும் ஒன்றுனாயிடுமா அண்ணா? அப்போ எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கருவருக்குள்ளே போயிடுவாங்களா அண்ணா? அக்ரஹாரத்தில் எல்லாரும் போய் இடம் வாங்குற அளவுக்கு எல்லாருடைய மனநிலையும் மாறிடுமா அண்ணா? அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாப்புல, எல்லாமும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. இப்போ பிறப்பின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே தான் புணுன்னு இருந்ததை உடச்சி பட்டியல் சமூகத்தினருக்கும் இந்த புணுல மாட்டி வருது. சமூக நீதியை நம்ம பாராட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப, அப்போ எல்லாமும் பிறப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் அது அப்படின்னு சொல்ல வர்றப்பல. இப்போ இவங்களுக்கு புணுல் மாட்டி விட்டதுனால எல்லாமும் எல்லாருக்கும் அப்படின்னு ஆகிடுமா? நான் உங்ககிட்ட அதனால் சில கேள்விகளை வைக்க முன் விரும்புகிறேன். ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் 35, நான் இப்போ சொல்கிற கணக்கெடுப்பு வந்து 3 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. அதில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 35 ஜட்ஜஸ், அதில் 10 ஜட்ஜஸ் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க. சரிங்க, எஸ்சியிலேருந்து இந்த பூணல் அழிவிச்சாங்கல்ல பட்டியல் சமூகம், அதில் எத்தனை ஜட்ஜஸ்ங்க? வெறும் ஒருத்தர் தான். அது எப்படிங்க? பெருவாரியான எண்ணிக்கையில் உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒன்று, ரொம்ப மைனாரிட்டியான எண்ணிக்கையில் உள்ள பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படிங்க 10 ஜட்ஜஸ் எண்ணிக்கை போகும்? இப்போ இந்த பூணல் மாட்டினதுனால இது எதுவும் சரியாகுமா முத்துக்குமார்? நீங்கள் ஒன்றிய அமைச்சகத்தினுடைய செயலாளர் போஸ்ட்டு ரொம்ப முக்கியமான போஸ்ட் அந்த போஸ்ட்டு. அது மொத்தம் 89 போஸ்ட், அதிகாரமிக்க பதவி அது. அந்த அதிகாரமிக்க பதவி மொத்தம் 89ல் நீங்கள் சொல்கிற அந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க 85 பேர் இருக்காங்க. பாக்கி 4 பேர் மட்டுமே தான் எஸ்சி எஸ்டியில் உள்ளவங்க. ஓபிசி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுவும் கிடையாது, 0. இப்போ மொத்தம் 89, 85 பார்ப்பனர்கள், வெறுமனே 4 மட்டும்தான் எஸ்சி எஸ்டி, 0 ஓபிசி. இப்போ இந்த பூணல் மாட்டினதில் இது எதுவும் டேலி ஆகுமா முத்துக்குமார்? அதுலேயே அடிஷ்னல் செக்ரட்டரி போஸ்ட் மொத்தம் 93, அதில் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க 82, அதாவது உயர்குடி பார்ப்பனர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சாதிகளும் உள்ளே இருக்குது. அந்த சமூகத்தில் சேர்ந்தவங்க 93 பதவியில் 82 பேர் அவங்க தான், பாக்கி வெறும் 11 தான் எஸ்சி எஸ்டி, இதுலேயும் ஓபிசி 0. இப்போ 93 82 மேட்டுக்குடி, இப்போ 11 மற்ற சமம் அந்த எஸ்சிஎஸ்டி சார்ந்தவர்கள் அப்படின்னா இந்த பூணல் மாட்டினதில் இது எதுவும் சரியாகுமா முத்துக்குமார்? அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் செக்ரட்டரி 275 போஸ்ட், இதில் அந்த உயர்குடி 234, எஸ்சிஎஸ்டி வெறும் 22, ஓபிசி வெறும் 19. இந்த பூணல் மாட்டினதில் இதெல்லாம் டேலியாயிடுமா? இந்த பூணூல் மாட்டினதுனால சமூக நீதியை நிலைநாட்டிட்டாப்புல ஆளுநர், அதனால் எல்லாரும் சமமாகிட்டாங்க அப்படின்னாக்கா, சரி பூணூல் மாட்டாத மற்ற நபர்களோட விட்டுருங்க. இப்போ பூணூல் மாட்டிய அந்த 10 பேரோ ஏதோ சம்திங், ஏதோ ஒரு நம்பர் நம்ம 10 வச்சுப்போமே, ஒரு 10 நபர்களுக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் பூணூல் மாட்டிட்டாங்க. இப்போ பார்ப்பனரும் இந்த 10 பேரும் பூணூல் மாட்டிய இந்த 10 பட்டியல் சமூகத்தினரும் சமமாகிட்டாங்க இல்லைங்களா? சமூக நீதி நிலைநாட்டிட்டாப்புல ஆளுநர் அப்படியே கையோடு அந்த பூணூல் மாட்டிய 10 நபரில் கொண்டு போய் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே உள்ள கருவறைக்குள்ளே விட்டு ஒரே ஒரு முறை மட்டும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அனுமதிப்பார் அவர் இல்லை? ஏன்னா அதே நடராஜர் கோவிலில் குழந்தை திருமணம், சட்டத்திற்கு புறம்பான குழந்தை திருமணம் அங்கு நடந்திருக்குன்ற ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதுமே இதே ஆளுநர் கார் எடுத்துட்டு விரைந்து அங்கு சென்று அங்கே உள்ள குற்றவாளிகளாக கருதப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட அந்த தீட்சிதர்களை காப்பாற்றுவதற்கு ஏகப்பட்ட முட்டு கொடுத்தாப்புல. அப்போ ஏதோ தொடர்பு இருக்குல்ல நடராஜர் கோவிலுக்கும் நம்ம ஆர்என் ரவி அவர்களுக்கும். அப்போ இதே ஆர்என் ரவி அவர்கள் பூணூல் மாட்டிய அந்த 10 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை கூட்டிட்டு போய் அதே நடராஜர் கோவிலுக்குள்ள பூஜை பண்ண வரட்டுமே நம்ம முத்துக்குமார், செஞ்சிருவாரா நம்ம ஆளுநர்? இல்லை செஞ்சாக்கா நீங்கள் மட்டும் இல்லை நானும் சேர்த்து நன்றி சொல்லி விட போடுவேன். அதுக்காக முத்துக்குமாரை நான் எதிர்கூடாரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடலை, ஏதோ ஒரு சின்ன சர்க்கிள் அவ்வளோதான். எனக்காக சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறாரு. ஒரு சனாதனியாக இருந்தால் சமூக நீதிங்கிற வார்த்தையே அவங்க வாயிலிருந்து வராது. நிறைய இடங்களில் பெரியாரை கோட் பண்ணி பேசியிருக்காப்புல, அவர் ஃபாலோ பண்ண தெரியும், அவர் முற்போக்கான ஒரு நபர் தான். ஏதோ ஒரு சின்ன முட்டுக் கொடுக்கல் போய் லைட்டாக முட்டியடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா சமூக நீதி அப்படின்னா சனாதனத்திற்கு எதிரானது. சனாதனம் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடியது, சமூக நீதிங்கிறது சமத்துவத்தை போதிக்கக்கூடியது. ஸோ சமூக நீதி என்பது சனாதனத்திற்கு மன திரும்பத்திற்கு எதிரானது. அப்போ அந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய சனாதனத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு திரியக்கூடிய நபர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பேர் என்னப்பா, ஆர்என் ரவி அவர்கள். அப்படி சனாதனத்தை தலையில் தூக்கி வச்சு தெரியக்கூடிய அந்த ஆர்என் ரவி அவர்களை நீங்க சமூக நீதியை காத்துட்டாரு அப்படின்னு எப்படி முத்துக்குமார் இது சரியா இருக்கும்? இல்லைங்க, என்னப்பா ஆர்என் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்றீங்க, என்ன ஊர் மக்களுக்கே தெரியும் ஒரு ஆர்எஸ்எஸ் ரவி அப்படிங்க இருந்துட்டு போட்டுமே என்னப்பா?
ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய இயக்க கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் நல்லவராக இருக்கக்கூடாது என்ன? ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, அதுக்கு பாராட்டலாமே. ஏன் அவர் தவறான ஆளாக தான் இருக்கணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குமே. அப்படியே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாதங்கள் பின்னாடி போங்க. கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூலில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இறக்குது, அதில் மர்மம் இருக்குது, விசாரணை போயிட்டுருக்கு. அதில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய தலைவர், அவர் பேர் ரவிக்குமார்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஒரே ரூட்டில் ஒரு ரவி ரவிக்குமார். சரி, ஓகே, பேர் ரவிக்குமார் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு நபர். அப்போ இங்கே உள்ள ஒரு புலனாய்வு புலி ஒருத்தர் இருக்காப்புல, அந்த புலனாய்வு புலி இதே மாதிரி தான் சொன்னாப்புல, அவர் ஆர்எஸ்எஸ் நபராக இருக்கட்டுமேங்க, ஆர்எஸ்எஸ் நபராக இருந்தால் அவருக்கு கடன் இருக்கக்கூடாதா? அவருக்கு கடன் கடுத்தளவுக்கு இருக்கக்கூடாதா? அவருக்கு கஷ்டங்கள் வராதா? ஆர்எஸ்எஸ் காரனாக்கா தவறாகத்தான் இருக்கணுமா? இதே குரல் தான் அன்னைக்கு புலனாய்வு புலியும் எனக்கு ரெண்டுத்துக்கும் எங்கேயும் வித்தியாசம் தெரியாமல். இல்லை முத்துக்குமார், நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லலாம். ஒருவேளை என் பக்கம் தவறு இருந்ததுனாங்க, திருத்திக்க நான் தயாராக இருக்கேன். பூநூல் மாட்டுவது தான் சமூக நீதியை நிலைநாட்டும், அதுதான் சமத்துவத்தை போதிக்கும், அதுதான் இங்கே ஜாதிய ஏற்றத்தாழ்வை சமூக ஏற்றத்தாழ்வை சரி செய்யும், அனைத்து மக்களையும் ஒரே தட்டில் கொண்டாந்து நிறுத்துகிற ஒரு அருமையான டூல் எல்லாருக்கும் புலூல் மாட்டுவது தான் அப்படின்னா அம்பேத்கர் அதை அன்னைக்கே செஞ்சுருப்பார். ஊர் ஊராக கொண்டு போய் எல்லாருக்கும் புலூலை மாட்டிட்டு வந்திருப்பார். பெரியார் செஞ்சுருப்பார். பெரியாருடைய காலடித்தளங்கள் படாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே. போன இடத்துலலாம் புலூலை மாட்டி விட்டு சமூக நீதியை நிலைநாட்டி ஒட்டுமொத்தமாக சமப்படுத்திட்டு வந்திருப்பார். ஏன் அண்ணாவுக்கு தெரியாதா? கலைஞருக்கு தெரியாதா? பெரியாரிடமிருந்து முரண்பட்டு ஒரு சின்ன முரணில் வந்தாங்க அவங்க. என்னக்கா இல்லை, அதிகாரம் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக வந்தாங்க. எத்தனை நாளைக்கு தான் அங்கே உட்காரவங்க நம்ம நம்பி இருக்கிறது? நாம் அதிகாரத்தில் உட்காரணும், அப்போ தான் நாம் நினச்சதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு சின்ன முரணில் வந்தாங்க. அப்புறம் அந்த முரண் சரியாயிருச்சு. அப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியாதது, பெரியார் அவர்களுக்கு தெரியாதது, பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தெரியாதது, கலைஞர் அவர்களுக்கு தெரியாதது முத்துக்குமாருக்கு தெரிஞ்சிருச்சோ? இது தெரியாமல் பாருங்கள், அதனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த குளத்தில் இறங்குற போராட்டம், அப்புறம் இந்த மணி எரிப்பு போராட்டம் இதெல்லாம் பண்ணி, அப்புறம் ஒட்டுமொத்தமாக இல்லை இந்த மதத்துக்குள்ளே இருந்தாலே இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் உள்ள மக்களை ஒன்று திரட்டி அப்படியே கொண்டு போய் ஏன் பௌத்தத்துக்கு தழுவுனாப்புல? நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படிங்கிற புத்தகத்தை ஏன் எழுதுனாப்புல? இந்த இந்து மதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது எப்படி களையிறதுன்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் எழுதி பேசி இந்த மக்களுடைய பரப்புரையை ஏன் அம்பேத்கர் தேவையில்லாமல் இவ்வளோ வேலைகள் செஞ்சிட்டார்ல? ஒரு 2000 ரூபாய்க்கு நூல் கண்டை வாங்கி ஊர் உள்ளே போய் மாட்டி விடுந்தா அப்படின்னாக்க அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும்ல? சே, ஐடியா தெரியாத அம்பேத்கராக வந்திருக்காரு பாருங்க. சரி, இறுதியாக முத்துக்குமார்கிட்ட ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்க ஆசைப்பட்றேன். சரி முத்துக்குமார், பூநூல் மாட்டுவது தான் சமத்துவத்தை போதிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பெண்களுக்கு சேர்த்து மாட்டி விடலாமே அந்த ஆளுநர். அப்படி மாட்டி விட்டால் கூட நம்ம ஓரளவுக்கு பாராட்டி கிராட்டி அதை நன்றி விடிய போடலாம். ஏன்னா பெண்களும் ஏன்னா பாலினம் இருக்க நம்ம சமத்துவம்னாக்கா பாலின அடிப்படையில் பிரிவினை பார்க்கக்கூடாது இல்லைங்களா? ஆண் பெண் அல்லது திருநங்கை திருநம்பி எல்லாருமே ஒரே பாலினம் தான், எல்லாரும் ஒரே தட்டில் தானே வைக்கணும். அது என்ன ஆண்களுக்கு மட்டும் பூணூலை மாட்டுறது? ஆனால் மற்ற சமூகத்துக்கு கூட அப்புறம் வர்றேங்க நான், பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு முதல்ல ஒரு பூணூல் மாட்டி விடுவாப்பிலே ஆளுநர். எங்கே மாட்டி விட்டு சொல்லுங்க பார்ப்போம். என்ன முத்துக்குமார், மாட்டி விட்டாக்க நம்ம ஒரு பாராட்டு விழா ஆளுநருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நேரு ஸ்டேடியத்தில். திரும்பவும் சொல்கிற முத்துக்குமார் அவர்கள் இதனால் எதிர்கூடாரத்தில் உள்ளவர் அப்படின்னு நான் முழுமுற்றாக அவரை தள்ள வரல. ஒரு சின்ன சர்க்கிள் இருந்திருக்கலாம், ஒருவேளை இப்படி இல்லைங்க நான் சர்க்காசமாக அந்த வீடியோ போட்டேங்க அப்படின்னாக்கா அவர் தான் வந்து அதில் அவருடைய கருத்தை தெரிவி நம்ம கருத்து தெரிவிச்சாச்சு, அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சாக்கா ஒருவேளை நம்ம மேலே தவறு இருக்குது அப்படின்னாக்கா நாம் திருத்திக்க தயாராக தான் இருக்கோம். ஒரு கருத்தை பொதுவெளியில் சொல்ல வர்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். அது உண்மையிலேயே சரியான கருத்தாக இருந்தாலும் கூட அம்பேத்கரே வந்து பேசும்பொழுது அம்பேத்கருக்கு ஒரு 10,000 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கணும் செய்வாங்க. பெரியார் வந்து பேசும்பொழுது அவர் சந்திக்காத எதிர்ப்புகள் இல்லை, நேரடியாக செருப்படுத்தி விட்டேன். அண்ணா பேசும்பொழுது, கலைஞர் பேசும்பொழுது ஏன் எதிர்ப்பு இல்லையா என்ன? ஏன் மைனர் பேசும்பொழுது ஏன்ப்பா நான் சேர்த்துக்கூடாதா சேர்த்துக்கலாம்ல? அப்போ அதே மாதிரி முத்துக்குமார் வந்து பேசும்பொழுதும் இதே மாதிரியான கருத்துக்கள் வரதான் செய்யும். முத்துக்குமார் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனால் முத்துக்குமாரோடைய தன்னிலை விளக்கத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். அடுத்ததாக A2D அப்படின்னு ஒரு சேனல், அதில் நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு தோழர் போட்ட வீடியோ பிக்பாஸில் கல்வி குறித்து நமது அவா செல்லதுரை அவர்கள் அற்புதமாக பேசினது, அப்புறம் கமல் அதை கண்டுக்காமல் கடந்து போனது, அதில் ஜோவிகா அவர்கள் நீட்டு ஜீட்டு இதெல்லாம் தற்கொலை வருது பாருங்கள் ஆ ஊன்னு சொல்லி, அப்போ எல்லாருமே டாக்டர் ஆனால் கம்மௌண்ட்ராகிறது யாருங்க அப்படின்னு சீமானோட டைலாக்லாம் கடை வாங்கிட்டு போய் உள்ளே பேசினது, அதற்கு உள்ள தற்கொலைகள்லாம் சேர்ந்து கைதட்டினது. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த A2D சேனலில் உள்ள நந்தகுமார் அப்படிங்கிறதோட இதை வச்சு ரொம்ப அருமையான ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட் வீடியோ, அது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தயவு செஞ்சு பார்க்காதவங்க பாருங்கள்.
வழக்கம் போல நான் மறந்துடாமல் மறக்காமல் இந்த தடவை டிஸ்கிரிப்ஷனில் அந்த எப்படி என்ன சத்தியம் முறைக்கிறீங்க, மறக்காமல் உண்மையிலேயே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவில் அவர் எடுத்து வச்ச கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஏன்னாக்கா நீங்கள் படிப்பு அப்படின்னாக்கா வேலையை வாங்கி தரத்தானே படிப்பு, படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம், வேலைக்கு போகணும் அதுக்காக படிக்கிறோம், அது இல்லை. வேலை சம்பாத்தியம் அது இல்லை, பள்ளி படிப்புங்கிறது அதற்கானது அல்ல. பள்ளி படிப்பு என்பது நம்முடைய அடிப்படையான விஷயத்துக்கானது, அடிப்படையான தேவைக்கானது. எடுத்துக்கூட்டி படிக்க தரணும், முதல்ல படிப்புனா என்ன அப்படிங்கிற வாசையை கொண்டு வரணும், இதுதான் பள்ளி படிப்புக்கான அடித்தளம். அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு டென்த்து முடிச்சு லெவன்த்து டுவெல்த்து போகும்போதுலாம் நம்ம காலேஜில் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது லெவன்த்து டுவெல்த்துலேயே முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிப்போம். அங்கேருந்தான் நம்மளுடைய எதிர்காலம் குறித்த ஒரு அச்சம் வரும், அல்லது அச்சம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அங்கே தான் ஏற்படும். அப்போ அது லெவன்த்து டுவெல்த்தில் அந்த முடிவெடுத்து ஒரு கோர்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் போவோம். காலேஜ் போகும்பொழுது அது நாம் அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போக போகிறோம், எப்படி நம்மளுடைய எதிர்காலம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கனவோட அந்த படிப்பை நம்ம தேர்ந்தெடுப்போம். சரி, கல்லூரி படிப்பாவது நம்மளுடைய சம்பாத்தியத்துக்கு வழிவகுக்குமானா, அது வழிவகுக்கும்னா சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும். அப்புறம் எதுக்கு நான் அதை படிக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்ப்பீங்கல்ல, அல்லது வேலையை உருவாக்கி வைக்கீங்கல்ல, அதற்கு இந்த பள்ளி படிப்பும் அந்த கல்லூரி படிப்பும் உங்களுக்கு பெருமளவில் உதவி செய்யும். அந்த டெக் சேனல் வச்சுருக்காரு நந்தகுமார் அப்படிங்கிறவர், அவரே இன்ஜினியரிங் படித்தவர் தான், அவர் சொல்கிறாப்பில் இன்ஜினியரிங் படிச்சு நான் யூடியூப் சேனல் வச்சு தாங்க நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், எனக்கு யூடியூப் வருமானம் முழு இந்த யூடியூப் சேனல் தான் வந்துகிட்டு இருக்கு. நான் யூடியூப் சேனலில் போகிறதுமே நான் படித்தது எனக்கு, நான் யூடியூப் சேனலில் பேசுகிற கண்டென்ட் எல்லாமே எனக்கு நான் படித்ததுலேருந்து எடுத்து பேசுகிறேனாக்கா இல்லை, நான் படித்ததுங்கிறது நான் பேசுகிற கண்டென்ட்டுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லே இல்லை. நான் பேசுகிறது முழுக்க ஒன்றும் இல்லை, கூகுளில் உட்காந்து தட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து தட்டினாக்கா எல்லா டேட்டாவும் அதிலே கிடக்கு. ஒரு புதுசாக ஒரு மொபைல் இன்ட்ரடியூஸ் ஆகுதா, அந்த மொபைல் என்ன எப்படி ஒர்க் ஆகுறதா, உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது என்ன ரேம் எவ்வளோ, இது என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, என்ன ப்ராசஸர் இருக்குது, இதெல்லாம் நெட்டில் தட்டினாலே கிடச்சிரும். இதை நான் எடுத்து மக்களுக்கு எளிமையாக எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான் நான் பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்து இங்கே போடுறேன், அவ்வளோதான் நான் பண்ணுறது. அப்புறம் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ நான் இதெல்லாம் செய்யணும், நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த சிஸ்டம் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும், இந்த கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பேசிக்கான விஷயம், அல்லது இதை எப்படி இன்னும் அப்கிரேடடாக பண்ணணும் போன்ற அறிவுகள்லாம் நமக்கு அங்கே தான் கிடைக்கும். அவர் சொல்லியிருந்துருக்கலாம் இதெல்லாம் தேவையில்லைங்க, உங்களுக்கு ஜோவிகா சொல்கிறதாங்க கரெக்டு, பவா அவா சொல்லத்தில் சொல்கிறதாங்க கரெக்டு, அங்கே உட்காந்து எல்லாம் கை தட்டினாங்களா தான் கரெக்டு, எதுக்குங்க படித்து என்னங்க பண்ண போகிறோம், சும்மா தேவையில்லாம. அந்த பாருங்க, நான் படித்தது எனக்கு யூஸே ஆகலை, நான் அந்த யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் இன்ஜினியரிங்கில் உட்காந்துக்கிட்டு M3 படித்ததுக்கும் M2 படித்தது அது எங்கேயும் யூஸ் ஆகுது, எனக்கு யூஸே இல்லையே. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, POC-னு ஒரு பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், அதெல்லாம் நான் யூஸ் ஆகுது அண்ணா இல்லையே. நான் நெட்டில் உட்காந்து படிக்கிறேன், அவன் எழுதியிருக்கான் எடுக்கிறேன், நான் நோட்ஸ் எடுக்கிறேன், நான் அவங்கள்ட்ட ப்ரிப்பேர் பண்ணி எளிமையாக எடுத்து சொல்கிறேன், எனக்கு வருமானம் வருது, அவ்வளோதான். எதுக்கு நான் POC எதுக்கு படிக்கணும், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் எதுக்கு படிக்கணும், எதுக்கு M3 படிக்கணும், எதுக்கு M2 படிக்கணும், தேவையில்லை எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே. ஆனால் அப்படி சொல்லலையே, எனக்கா அவர்கிட்ட உள்ள ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பூரா 2K கிட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் இந்த மேட்ரு, இந்த படித்தாக்கா அவனால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு உடனே அந்த 2K கிட்ஸ் இருக்காங்கள ஈஸியாக அதில் ஹீல்ட் ஆகிடுவான். ஆமாம் இல்லை, எதுக்கு வேஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்கே யூஸ் ஆக போகுது, A+B² ஃபார்முலா சொல்லுன்னு எங்கேயாவது இன்டர்வியூவில் போய் உட்காரும் பொழுது ஒரு 50,000 ரூபா சம்பளத்துக்கு இன்டர்வியூ நம்ம உட்காரனாக்கா அந்த மேனேஜர் அந்த இன்டர்வியூ இருக்கிற நபர் என்னை பார்த்து A+B² ஃபார்முலா சொல்லுனா கேட்க போகிறார், அல்லது M3 ஒரு ஃபார்முலா சொல்லுனா கேட்க போகிறார், அப்படி இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டு அவன் என்ன கேட்க போகிறானோ அதை இங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படியே வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த தற்குறித்தனமான யோசனைகள்லாம் அந்த 2K கிட்ஸ் வயசில் வரும், நமக்கும் வந்துச்சுல இப்போ அந்த மாதிரி வரும், அந்த ஆடியன்ஸாக அவர்கிட்ட அதிகமாக இருக்காங்க. இவர் இந்த மாதிரியான பொலிட்டிக்கலான எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டதில்ல, அவர் வந்து டெக்கியான வீடியோஸும் போடுவாப்பில்ல, அவருக்கு இந்த வீடியோ தேவையே கிடையாது அவரோட சேனலுக்கு. அதனால ஏன் போட்டிருக்காப்பில்னாக்கா, நம்மகிட்ட உள்ள ஆடியன்ஸ் இது பயங்கர வைரலாக இருக்குது, இது போய் சேர்ந்துச்சுனாக்கா நம்மகிட்ட உள்ள ஆடியன்ஸ் தவறாக வழிநடத்தப்படுவார்கள் என்ற ஒரு சமூக பார்வை அவர்கிட்ட இருந்திருக்கு நந்தகுமார் தோழர்கிட்ட. உண்மையிலே அவருக்கு வந்து உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப் சொல்லணும், அவருக்கு யூடியூப் உள்ள சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்போ நீங்கள் படித்தாதான் என்ன செய்ய போகிறீங்களோ அதை அப்கிரேடடாக செய்ய முடியும், அதுக்கு தான் படிப்பு யூஸ் ஆகும். சிம்பிளாக சொல்கிறேன், அவரே சொன்னதான்னு நினைக்கிறேன். ஒரு டிக்கெட்டை வச்சுருக்காங்க, சாய் கிங்ஸ்னு ஒரு டிக்கெட் இருக்குது, ரெண்டுமே டிக்கெட்டை தான், அப்படியே பார்க்க முடியும். சாய் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஓனர் இருக்கார் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஐடியா வந்து ஒரு டிசைன் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது பணம் ப்ராப்ளமாக இருந்தது, க்ரௌட் ஃபண்டில் ஒரு 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காப்புல, அவர் தெரிஞ்சவங்க இருந்தவங்க அப்படி இப்படின்னு க்ரௌட் ஃபண்டில் ஒரு 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளால முடியுமா, நாம் இப்போ படிக்கலை இப்படி வச்சுப்போம், எனக்கு 10 கோடி ரூபா தேவைப்படுது, என்கிட்ட ஐடியா இருக்குது, என்ன 10 கோடி ரூபா தேவைப்படுதுனாங்க, எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவோம், டிக்கெட்னாக்க அப்படி ஒரு டிக்கெட்டை வச்சுருவேன், ஒரு 10 ரூபா ஒரு டீ அல்லது ஒரு 8 ரூபா ஒரு டீ எங்கிட்டாவது போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் சம்பாதிச்சு வந்து ஒரு சின்னதாக இப்படி கட்டுறதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சுக்கணும்.
ஆனால் அதுவே படிச்சிருந்தோம்னாக்கா அது எப்படி டிசைன் பண்ணி 10 கோடி ரூபா அப்படி வசூல் பண்ணுறதா அவர் தெரிஞ்சிருந்திருக்கு. இன்றைக்கி அவருடைய 1 இயர் டேர்ன் ஓவர் 1 இயராக 1 மந்த்தானு சரியாக தெரியும், ஞாபகம் இல்லை. 40 crore அவருடைய டேர்ன் ஓவர் சாய்கிங்ஸு. ஸோ இதுவும் டிக்கெட் தான், அதுவும் டிக்கெட் தான், நம்ம கடந்து போக முடியாதுல. அவர் படிச்சிருந்ததுனால சாய் கிங்ஸ்னு ஓப்பன் பண்ணுறாரு, 40 crore அவர் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து பார்க்கணும் இல்லைங்களா, அது படித்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறாரு. ஸோ A2D இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு. நமது முத்துக்குமார் தோழர் அவர்கள் அந்த கருத்தை அப்படி ஆளுநர் வீடியோவில் முன் வச்சுருக்காரு. தெரியல, நம்மளோட கருத்தை நாம் முன் வச்சிட்டோம், அதனால் முத்துக்குமாருக்கு இந்த வீடியோ ஒருவேளை போய் சேரலாம். சேர்ந்தாக்கா அவர் ஏதாவது பதில் கொடுத்தாருன்னா அதை நம்ம மேலே தவறு இருந்தால் நம்ம திருத்திக்க தயாராக இருக்கும், அல்லது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கவும் தயாராக இருக்கும். ஒருவேளை அப்படி நம்ம பல நாளாக உருட்டிட்டோம், இப்படி உருட்டாமலே இருக்கோம், இப்படியும் உருட்டுனாதான் நம்ம நடுநிலைன்னு சில பேர் நம்புவாங்க, அப்படி நம்மனா தான் பெரிய யூடியூப் சேனல்ஸில் பெரிய பெரிய ஆட்களை பேட்டி எடுக்கிறதுக்கு பெரிய சம்பளத்துக்கு கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைனாக்கா நம்மளை ஒரு சார்புன்னு நினச்சிட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி பேசினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முத்துக்குமாரோட பதிலுக்காக காத்திருக்கிறோம். A2D நந்தகுமார் தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வீடியோவை முடிக்கிறோம்.